எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் 2021 நவம்பர் மாதத்திற்கானது. மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் நவம்பர் 2021. முதல் கேள்வி, 2021 ஆண்டுக்கான அக்டோபர் மாத ஜிஎஸ்டி எனப்படும் சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் எவ்வளவு? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி, 130,127 கோடி ரூபாய். 130,127 கோடி ரூபாய் இதான் வந்து 2021 அக்டோபர் மாத ஜிஎஸ்டி வருவாய். அடுத்து இரண்டாவது கேள்வி, 2021 ஆண்டிற்கான டிரான்சில்வேனியா ஓபன் டென்னிஸ் தொடரில் பெண்கள் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டத்தை வென்ற வீராங்கனை யார்? இதுக்கு சரியான விடை அனெட் கொண்டாவிட். அடுத்து மூன்றாவது கேள்வி, கிறிஸி உடான் 2.0 வெளியிட்டவர் யார்? இதுக்கு சரியான விடை ஜோதிராதித்ய சிந்தியா. அடுத்து நான்காவது கேள்வி, உள்நாட்டிலேயே வடிவமைத்து உருவாக்கப்பட்ட விமானங்களை அளிக்க வல்ல விசாகப்பட்டினம் என்ற போர்க்கப்பல் எத்தனை மீட்டர் நீளம் கொண்டது? இதுக்கு சரியான விடை 163 மீட்டர். அடுத்து ஐந்தாவது கேள்வி, டேராடூனில் உத்தராகண்டின் முதல் இணையதள நிலையத்தை தொடங்கி வைத்தவர் யார்? இதுக்கு சரியான விடை ராஜீவ் சந்திரசேகர். அடுத்து ஆறாவது கேள்வி, எந்த மாநில அரசு ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு துறைகளில் சாதனை படைத்தவர்களுக்கு ராஜ்யோத்சவா பெயரில் விருது வழங்கி கௌரவிக்கிறது? சரியான விடை கர்நாடகா. அதாவது கர்நாடகம் உதயமான நவம்பர் 1 கன்னட ராஜ்யோத்சவா என்ற பெயரில் விழா கொண்டாடப்படுகிறது. 2021 பல்வேறு துறைகளில் சாதனை படைத்த 66 பேருக்கு ராஜ்யோத்சவா விருதை கர்நாடக அரசு அறிவித்தது. என்னென்ன துறை பார்த்தீங்கன்னா, இலக்கியத்துறை, நாட்டுப்புறக்கலை, இசை, சிற்பக்கலை, சமூக சேவை, மருத்துவம், விளையாட்டு, அறிவியல் தொழில்நுட்பம், விவசாயம், சுற்றுச்சூழல், பத்திரிகை, நீதித்துறை, நிர்வாகம், இராணுவம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளைச் சேர்ந்த 66 பேருக்கு இந்த வருடம் இந்த விருது வழங்கப்பட்டது. இதில் பிரபல டென்னிஸ் வீரர் ரோஹன் போபண்ணாவுக்கும் விருது அறிவிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அடுத்து ஏழாவது கேள்வி, ஒவ்வொரு ஆண்டும் உலக சைவ தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? நவம்பர் 1. அடுத்து எட்டாவது கேள்வி, பன்னாட்டு நிறுவனங்களுக்கு குறைந்தது 8% வரி விதிக்கும் ஒப்பந்தத்துக்கு G20 நாடுகளின் தலைவர்கள் ஒப்புதல் அளித்தனர். இதுக்கு சரியான விடை 15%. அடுத்தது ஒன்பதாவது கேள்வி, துனிசியாவில் நடைபெற்ற 2021 சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் ஆண்கள் இரட்டையர் பிரிவில் சாம்பியன் பட்டத்தை வென்ற இணை எது? இதுக்கு சரியான விடை சத்யன் ஞானசேகரன், ஹர்மித் தேசாய். அடுத்து ஒவ்வொரு ஆண்டும் தேசிய ஒற்றுமை தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? அக்டோபர் 31. அடுத்து எந்த நாடு பாரத் பயோடெக் நிறுவனம் தயாரித்த கோவேக்சின் தடுப்பூசிக்கு அங்கீகாரம் வழங்கியது? இதுக்கு சரியான விடை ஆஸ்திரேலியா. அடுத்து ரஷ்யாவில் நடைபெற்ற 2021 செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் ஓபன் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டத்தை வென்ற வீரர் யார்? மரின் ஸ்லிச். அடுத்து ரஷ்யாவில் நடைபெற்ற 2021 செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் ஓபன் டென்னிஸ் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டத்தை வென்ற வீராங்கனை யார்? டரியா கசாட்கினா. அடுத்து 14வது கேள்வி,
கிளாஸ்கோ நகரில் நடைபெற்ற காப் 26 எனப்படும் பருவநிலை மாற்றத்திற்கான ஐக்கிய நாடுகள் சபையின் 26வது உச்சி மாநாட்டில் இந்தியாவின் சார்பாக பங்கேற்றவர் யார்? பிரதமர் நரேந்திர மோடி. புவனேஸ்வர் ஜெய்ப்பூர் இடையேயான முதல் நேரடி விமானத்தை தொடங்கி வைத்தவர் யார்? ஜோதிராதித்ய சிந்தியா. அடுத்து, கிளாஸ்கோ நகரில் நடைபெற்ற பருவநிலை மாற்றத்திற்கான ஐக்கிய நாடுகள் சபையின் 26வது உச்சி மாநாட்டில் பேசிக் அமைப்பின் சார்பில் அறிக்கை தாக்கல் செய்தவர் யார்? பூபேந்திர யாதவ். அடுத்து 17வது கேள்வி, பஞ்சாப் மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சர் அமரீந்தர் சிங் தொடங்கிய புதிய கட்சியின் பெயர் என்ன? பஞ்சாப் லோக் காங்கிரஸ். அடுத்து 18வது கேள்வி, ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனத்திடம் இருந்து எத்தனை கோடி ரூபாய் மதிப்பிலான இராணுவ தளவாடங்களை வாங்க பாதுகாப்பு அமைச்சகம் ஒப்புதல் அளித்தது? ரூபாய் 7,965 கோடி. அடுத்து 19வது கேள்வி, எந்த ஆண்டுக்குள் பூஜ்ஜியம் கரியமில வாயு மாசு என்ற இலக்கை இந்தியா அடையும் என பருவநிலை மாற்றத்திற்கான 26வது உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார்? இதுக்கு சரியான விடை 2070. அடுத்து 20வது கேள்வி, நாட்டின் உயரிய விளையாட்டு விருதை பெறும் 3வது மலையாளி என்ற பெருமையை பெற்றவர் யார்? இதுக்கு சரியான விடை பி ஆர் ஸ்ரீஜேஷ். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள எந்த ரயில் நிலையம் அயோத்தி என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது? இதுக்கு சரியான விடை பைசாபாத். அடுத்து 2021-22 ஆண்டுக்கான பொருளாதார வளர்ச்சி குறைந்தது எத்தனை சதவீதமாக இருக்கும் என நிதி ஆயோக் துணைத் தலைவர் ராஜீவ் குமார் தெரிவித்தார்? 10%. அடுத்து 2021 ஆண்டிற்கான தியான்சந்த் கேல் ரத்னா விருது எத்தனை விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு அறிவிக்கப்பட்டது? இதுக்கு சரியான விடை 12 பேர். அடுத்து 2021 ஆண்டிற்கான அர்ஜுனா விருது எத்தனை விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு அறிவிக்கப்பட்டது? இதுக்கு சரியான விடை 35 பேர். அடுத்து, உலகில் கொரோனா தடுப்பூசியை பொதுமக்களுக்கு செலுத்திய நாடுகளில் முதலிடம் பிடித்த நாடு எது? இதுக்கு சரியான விடை ஐக்கிய அரபு அமீரகம். அடுத்து 26வது கேள்வி, தமிழ்நாடு மாநிலத்தில் எத்தனையாவது மாநகராட்சியாக தாம்பரம் மாநகராட்சி உருவாகிறது? இதுக்கு சரியான விடை 20வது. அடுத்து, எந்த நாடு கொரோனாவுக்கு எதிராக மெர்க் நிறுவனம் தயாரித்த மாத்திரையை பயன்படுத்த அனுமதி வழங்கியது? இதுக்கு சரியான விடை இங்கிலாந்து. கொரோனாவை கட்டுப்படுத்த மாத்திரையை பயன்படுத்தும் முதல் நாடு எது? இதுக்கு சரியான விடை இங்கிலாந்து. அடுத்து 29வது கேள்வி, இந்திய கிரிக்கெட் அணியின் புதிய தலைமை பயிற்சியாளராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? ராகுல் டிராவிட். அடுத்து 30வது கேள்வி, எந்த நாட்டில் வெளிநாட்டு நாணயங்களை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டது? இதுக்கு சரியான விடை ஆப்கானிஸ்தான். அடுத்து, ஜம்முவில் புதிய விமானம் நிலைய முனையம் உருவாக்க எத்தனை ஏக்கர் நிலத்தை இந்திய விமான நிலைய ஆணையத்திடம் ஜம்மு காஷ்மீர் அரசு ஒப்படைக்க உள்ளது? இதுக்கு சரியான விடை 122 ஏக்கர். மேகாலயா உயர் நீதிமன்றத்தின் பொறுப்பு தலைமை நீதிபதியாக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? HS தங்கீவ். அடுத்து 33வது கேள்வி, உலகின் மிக நீளமான கிரிக்கெட் பேட் 56.1 அடியில் 9,000 கிலோவில் ராயல் ஸ்டாக் நிறுவனம் எந்த நகரில் உருவாக்கியது? இதுக்கு சரியான விடை ஹைதராபாத். அடுத்து, இங்கிலாந்து நாட்டில் மகாத்மா காந்திக்கு சிறப்பு நினைவு நாணயத்தை வெளியிட்டவர் யார்? ரிஷி சுனக். இந்த நாணயத்தில்
இந்திய தேசிய மலரான தாமரையும் காந்தியின் என் வாழ்க்கையே என் செய்தி என்ற மொழியும் அச்சிடப்பட்டுள்ளது. அடுத்து இங்கிலாந்து நாட்டில் மகாத்மா காந்திக்கு வெளியிடப்பட்ட சிறப்பு நினைவு நாணயம் எந்தெந்த உலோகத்தால் தயாரிக்கப்பட்டது? இதுக்கு சரியான விடை வெள்ளி மற்றும் தங்கம். அடுத்து 2021 புக்கர் பரிசு தென்னாப்பிரிக்காவைச் சேர்ந்த எழுத்தாளர் டாமன் கல்கட் எழுதிய எந்த நாவலுக்காக வழங்கப்படுகிறது? இதுக்கு சரியான விடை தி பிராமிஸ், அதாவது வழங்கப்பட்டது. அடுத்து கேதார்நாத்தில் ஸ்ரீ ஆதி சங்கராச்சாரியாரின் உருவச்சிலையை திறந்து வைத்தவர் யார்? பிரதமர் நரேந்திர மோடி. அமெரிக்காவைச் சேர்ந்த மெக் மற்றும் ரிச்பேக் பயோதெரபியூட்டிக்ஸ் நிறுவனத்தால் கொரோனாவுக்கு எதிராக உருவாக்கப்பட்ட மாத்திரையின் பெயர் என்ன? இதுக்கு சரியான விடை மால்னு பிராவிர். அடுத்து அமெரிக்காவின் பைசர் மருந்து நிறுவனம் கொரோனாவுக்கு எதிராக உருவாக்கிய மாத்திரையின் பெயர் பேக்ஸ்லோவிட். அடுத்து எந்த நாடு குவாங்மு என்ற செயற்கைக்கோள் லாங் மார்ச் 6 ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தியது? சீனா. அடுத்து எந்த நாட்டில் பட்ஜெட் நிராகரிப்பு காரணமாக நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டது? போர்ச்சுக்கல். அடுத்து மால்னோபிராவிர் என்ற கரோனா சிகிச்சை மாத்திரையை நோயாளிகளுக்கு அளிக்க எந்த நாடு அனுமதி வழங்கியது? சரியான விடை இங்கிலாந்து. அடுத்து கொச்சி சர்வதேச விமான நிலையம் அரிப்பாரா பகுதியில் அமைந்துள்ள நீர்மின் திட்டத்தை திறந்து வைத்தவர் யார்? இதுக்கு சரியான விடை பினராயி விஜயன். அதாவது இந்த நீர்மின் நிலையம் ஆண்டுக்கு 14 மில்லியன் யூனிட் மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்து தில்லியில் கரோனா 3 அலை தடுப்பு நடவடிக்கைகளுக்காக எத்தனை கோடி ரூபாயை ஒதுக்க தில்லி அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது? இதுக்கு சரியான விடை 1544 கோடி ரூபாய். அடுத்து ஐநா பருவநிலை மாற்ற மாநாட்டில் ஒரே சூரியன் ஒரே உலகம் ஒரே மின் விநியோகம் திட்டத்தை தொடங்கி வைத்தவர்கள் யாவர்? இதுக்கு சரியான விடை நரேந்திர மோடி மற்றும் போரிஸ் ஜான்சன். அடுத்து எந்த மாநிலத்தில் தனியார் நிறுவனங்களில் 75% உள்ளூர் மக்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்க சட்டம் நிறைவேற்றப்பட்டது? இதுக்கு சரியான விடை ஹரியானா. எந்த நாட்டில் 5 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு கொரோனா தடுப்பூசி கட்டாயம் செலுத்தப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டது? இதுக்கு சரியான விடை கோஸ்டாரிக்கா. எந்த நாடு யோகான் 35 குடும்பத்தைச் சேர்ந்த 3 தொலை உணரும் செயற்கைக்கோள்களை விண்ணில் வெற்றிகரமாக செலுத்தியது? இதுக்கு சரியான விடை சீனா. அடுத்து பிரபல பாடகி மருளியா விமான விபத்தில் சமீபத்தில் காலமானார், இவர் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? பிரேசில். தமிழக ஊரக வளர்ச்சித்துறையின் புதிய முதன்மை செயலாளராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? அமுதா. 20th உலகக்கோப்பை போட்டி தொடர் ஒன்றில் அதிக விக்கெட்டுகள் வீழ்த்திய வீரர் என்ற சாதனையை படைத்தவர் யார்? இதுக்கு சரியான விடை வனிந்து ஹசரங்கா. 20th உலகக்கோப்பை போட்டியில் ஹாட்ரிக் விக்கெட் வீழ்த்திய முதல் தென்னாப்பிரிக்க பந்து வீச்சாளர் என்ற சாதனையை படைத்தவர் யார்? இதுக்கு சரியான விடை கசிகோ ரபாடா. அடுத்து செர்பியாவின் பெல்கிரேட் நகரில் நடைபெற்ற 23 வயதுக்குட்பட்டோர் உலக மல்யுத்த போட்டியில் 50 கிலோ எடை பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற வீராங்கனை யார்? ஷிவானி பவார். அடுத்து செர்பியாவின் பெல்கிரேட் நகரில் நடைபெற்ற 23 வயதுக்குட்பட்டோர் உலக மல்யுத்த போட்டியில் 55 கிலோ எடை பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற வீராங்கனை விர்ஜினி கேஸ். அடுத்து மன்னிக்கவும், இதுக்கு சரியான விடை அஞ்சு. அடுத்து 55th கேள்வி,
எந்த நாட்டில் நிலவி வரும் சூழல் தொடர்பாக தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்களின் சிறப்பு கூட்டத்துக்கு இந்தியா விடுத்திருந்த அழைப்பை ரஷ்யா ஈரான் உள்ளிட்ட நாடுகள் ஏற்றுக்கொண்டுள்ளன. இதுக்கு சரியான விடை ஆப்கானிஸ்தான். அடுத்து சீன சர்வதேச இறக்குமதி கண்காட்சி 2021 எந்த நகரில் நடைபெற்றது? ஷாங்காய். சீனா இந்தியா இடையேயான வர்த்தகம் 100 பில்லியன் அமெரிக்க டாலர் என்ற சாதனை அளவை எட்டியுள்ளது குறிப்பிடத்தக்கது. அடுத்தது சமீபத்தில் காலமான சுப்ரதா முகர்ஜி எந்த துறையுடன் தொடர்புடையவர்? அரசியல். அடுத்து இந்தியாவின் 71வது கிராண்ட் மாஸ்டர் என்னும் சிறப்பை பெற்றவர் யார்? இதுக்கு சரியான விடை சங்கல் குப்தா. சங்கல் குப்தா. யுனெஸ்கோ படைப்பாற்றல் கொண்ட நகரங்களின் பட்டியலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நகரம் எது? ஸ்ரீநகர். கடற்படையின் மேற்கு கட்டுப்பாட்டு மையத்தின் புதிய தளபதியாக பொறுப்பேற்றவர் யார்? கிருஷ்ண சுவாமிநாதன். விண்வெளியில் நடைபயணம் மேற்கொண்ட முதல் சீன பெண் என்ற வரலாற்று சாதனையை படைத்தவர் யார்? இதுக்கு சரியான விடை வாங் யாப்பிங். அடுத்து 62வது கேள்வி கடல்சார் பாதுகாப்பு கூட்டம் 2021 மூன்றாவது பதிப்பு எங்கு நடைபெற்றது? கோவா. மார்னிங் கன்சல்ட் பொலிட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ் என்ற அமைப்பு நடத்திய கருத்து கணிப்பில் 2021 ஆண்டுக்கான உலக தலைவர்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்தவர் யார்? நரேந்திர மோடி. காடுகளின் களஞ்சியம் என்று அனைவராலும் அழைக்கப்படும் துளசி கவுடா எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்? கர்நாடகா. 2021 ஆண்டுக்கான ஸ்வர்ண ஜெயந்தி ஊக்கத்தொகை எத்தனை விஞ்ஞானிகளுக்கு வழங்கப்பட்டது? 17 விஞ்ஞானிகள். அடுத்தது 66வது கேள்வி இந்தியா சுதந்திரத்தின் 75வது ஆண்டை முன்னிட்டு இளம் கண்டுபிடிப்பாளர்களுக்கான முதல் வழிகாட்டல் திட்டத்தை தொடங்கி வைத்தவர் யார்? ஜிதேந்திர சிங். 2021 ஆண்டுக்கான மெக்சிகோ கிராண்ட் பிரீ ஃபார்முலா 1 கார் பந்தயம் போட்டியில் சாம்பியன் பட்டத்தை வென்ற வீரர் யார்? மேக்ஸ் வெர்ஸ்டப்பன். சர்வதேச 20 ஓவர் கிரிக்கெட்டில் 3000 ரன்களை கடந்த மூன்றாவது வீரர் என்ற சிறப்பை பெற்றவர் யார்? ரோஹித் சர்மா. அடுத்து செர்பியாவின் பெல்கிரேட் நகரில் நடைபெற்ற 23 வயதுக்குட்பட்டோர் உலக மல்யுத்த போட்டியில் 62 கிலோ எடை பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற வீராங்கனை யார்? இதுக்கு சரியான விடை ராதிகா. அடுத்து செர்பியாவின் பெல்கிரேட் நகரில் நடைபெற்ற 23 வயதுக்குட்பட்டோர் உலக மல்யுத்த போட்டியில் 65 கிலோ எடை பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற வீராங்கனை யார்? இதுக்கு சரியான விடை நிஷா. அடுத்து செர்பியாவின் பெல்கிரேட் நகரில் நடைபெற்ற 23 வயதுக்குட்பட்டோர் உலக மல்யுத்த போட்டியில் 72 கிலோ எடை பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற வீராங்கனை யார்? திவ்யா கக்ரான். அடுத்து T20 உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் ஹாட்ரிக் விக்கெட் எடுத்த 4வது பந்து வீச்சாளர் என்ற பெருமையை பெற்றவர் யார்? ககைசோ ரபாடா. 2022 ஆண்டுக்கான பெண்கள் ஆசிய கோப்பை கால்பந்து போட்டிகள் எங்கு நடைபெற உள்ளது? சரியான விடை இந்தியா. 2021 ஆண்டுக்கான பாரிஸ் மாஸ்டர்ஸ் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற வீரர் யார்? நோவக் ஜோகோவிச், செர்பிய வீரர். அடுத்து 75வது கேள்வி 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் 400 விக்கெட் வீழ்த்திய 4வது வீரர் என்ற சிறப்பை பெற்றவர் யார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி ரஷீத் கான். அர்ச்சனா கமாத் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? இதுக்கு சரியான விடை டேபிள் டென்னிஸ். 2020 ஆண்டுக்கான பத்ம விருதுகள் எத்தனை பேருக்கு அறிவிக்கப்பட்டன? இதுக்கு சரியான விடை 141 பேருக்கு. 2021 ஆண்டுக்கான பத்ம விருதுகள் எத்தனை பேருக்கு அறிவிக்கப்பட்டன? இதுக்கு சரியான விடை 119 பேருக்கு. அடுத்து
இந்திய கடற்படையின் புதிய தளபதியாக நியமனம் செய்யப்பட்டவர் யார் வி ஆர் சௌத்ரி மன்னிக்கவும் இந்திய கடற்படையின் புதிய தளபதியாக நியமனம் செய்யப்பட்டவர் ஆர் ஹரிகுமார் ஆர் ஹரிகுமார் எந்த இரு நாடுகளிடையே அடுத்த தலைமுறை தொழில்நுட்பத்தை கூட்டாக உருவாக்க இருதரப்பு ஒப்பந்தம் கையெழுத்தானது இந்தியா மற்றும் இஸ்ரேல் எந்த நாட்டிற்கு பிஎன்எஸ் துக்ரில் என்ற அதிநவீன போர்க்கப்பலை சீனா வழங்கியது பாகிஸ்தான் குளிர்பதன வசதி தேவையில்லாத புரத அடிப்படையிலான புதிய கரோனா தடுப்பூசியை எந்த நாட்டைச் சேர்ந்த விஞ்ஞானிகள் உருவாக்கினர் அமெரிக்கா சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி சஞ்சீப் பானர்ஜியை எந்த உயர்நீதிமன்றத்திற்கு இடமாற்றம் செய்ய கொலிஜியம் பரிந்துரை செய்தது சரியான விடை மேகாலயா சமுதாய பணிகளை திறம்பட மேற்கொண்டதற்காக பத்மஸ்ரீ விருது பெற்ற சுப்புராமன் எந்த மாவட்டத்தைச் சேர்ந்தவர் கரூர் ஆப்கானிஸ்தான் விவகாரம் குறித்து தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் மட்டத்திலான பேச்சுவார்த்தை எங்கு நடைபெற்றது சரியான விடை டெல்லி அடுத்து அதாவது இந்த சந்திப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் ரஷ்யா தஜிகிஸ்தான் கிர்கிஸ்தான் கஜகஸ்தான் உஸ்பெகிஸ்தான் மற்றும் துர்க்மேனிஸ்தான் ஆகிய ஏழு நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் மற்றும் பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோரது சந்திப்பு 10 நவம்பர் 2021 நடைபெற்றது அடுத்து சமாஜ்வாதி அத்தர் என்று அழைக்கப்படும் வாசனை திரவியத்தை அறிமுகப்படுத்தியவர் யார் அகிலேஷ் யாதவ் அடுத்து 87வது கேள்வி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு ஐபிஎல் அணியின் புதிய தலைமை பயிற்சியாளராக நியமனம் செய்யப்பட்டவர் யார் சஞ்சய் பங்கர் எந்த நகரில் முஸ்லிம் அல்லாதவருக்கான குடும்ப விவகாரங்களை கையாளும் புதிய சிவில் சட்டம் கொண்டு வரப்பட்டது இதுக்கு சரியான விடை அபுதாபி இந்தியாவின் 72வது கிராண்ட் மாஸ்டர் எனும் சிறப்பை பெற்றவர் யார் இதுக்கு சரியான விடை மித்ரபா குகா மித்ரபா குகா ஃபார்மிகா எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் இதுக்கு சரியான விடை கால்பந்து அதாவது 7 கால்பந்து உலகக்கோப்பை போட்டிகளில் பங்கேற்ற ஒரே வீராங்கனை ஃபார்மிகா என்பது குறிப்பிடத்தக்கது பிரேசில் பெண்கள் கால்பந்து அணிக்காக அதிக போட்டிகள் விளையாடியவர் என்ற பெருமையும் ஃபார்மிகா அவர்கள் பெற்றுள்ளார் அடுத்தது பத்மஸ்ரீ விருது பெற்ற தமிழகத்தைச் சேர்ந்த பி அனிதா எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் கூடைப்பந்து 2021 அக்டோபர் மாதத்துக்கான ஐசிசியின் சிறந்த வீரர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது இதுக்கு சரியான விடை ஆசிப் அலி அடுத்து 93வது கேள்வி 2021 அக்டோபர் மாதத்துக்கான ஐசிசியின் சிறந்த வீராங்கனை விருது யாருக்கு வழங்கப்பட்டது லௌரா டெலானி லௌரா டெலானி உலகிலேயே மோசமான காற்று மாசுபாடு அடைந்த நகரமாக அறிவிக்கப்பட்ட நகரம் லாகூர் எந்த மாநில சுற்றுலா வாரியத்தின் கிராமப்புற சுற்றுலா திட்டத்துக்கு வேர்ல்ட் டிராவல் மார்ட் அமைப்பின் சிறந்த சுற்றுலா திட்டத்துக்கான விருது கிடைத்தது இதுக்கு சரியான விடை மத்திய பிரதேசம் மாநில ஆளுநர்கள் யூனியன் பிரதேச துணைநிலை ஆளுநர்கள் ஆகியோர் பங்கேற்ற 51வது மாநாடு எங்கு நடைபெற்றது டெல்லி மாநில ஆளுநர்கள் யூனியன் பிரதேச துணைநிலை ஆளுநர்கள் ஆகியோர் பங்கேற்ற 51வது மாநாட்டிற்கு தலைமை தாங்கியவர் யார் இதுக்கு சரியான விடை ராம்நாத் கோவிந்த் அடுத்து விமான போக்குவரத்து தலைமை இயக்குநரகத்தில் மின்னணு நிர்வாக தளத்தை தொடங்கி வைத்தவர் யார் ஜோதிராதித்ய சிந்தியா வனங்களின் முதன்மை பாதுகாப்பாளர் வன பாதுகாப்பு படை தலைவர்களின் மாநாட்டுக்கு தலைமை தாங்கியவர் யார் அஸ்வினி குமார் சௌபே ஹரியானா மாநிலம் கிசார் பகுதியில் உள்ள மகாராணி லட்சுமிபாய் பெண்கள் கல்லூரியில் ராணி லட்சுமிபாய் சிலையை காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தவர் யார் ஹர்தீப் சிங் பூரி ஹர்தீப் சிங் பூரி 101வது கேள்வி
இந்திய ரிசர்வ் வங்கியின் நேரடி சிறு முதலீட்டு திட்டம், ரிசர்வ் வங்கியின் ஒருங்கிணைக்கப்பட்ட குறைதீர்ப்பு கூட்டம் ஆகியவற்றை தொடங்கி வைத்தவர் யார்? பிரதமர் நரேந்திர மோடி. எந்த மாநில அரசுக்கு சொந்தமான பேருந்துகளில் பயணம் செய்யும் பயணிகள் செல்போனில் பாட்டு கேட்க அந்த மாநில அரசு தடை விதித்தது? கர்நாடகா. எந்த நாடு கோவேக்சின் தடுப்பூசிக்கான அவசர கால அனுமதியை சமீபத்தில் வழங்கியது? பஹ்ரைன். ஸ்பெயின் நாட்டில் நடைபெற்ற செயலிங் சாம்பியன்ஷிப் போட்டியில் லேசர் ரேடியல் பிரிவில் தங்கப்பதக்கம் வென்ற வீராங்கனை யார்? நேத்ரா குமணன். தேசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் 65 கிலோ பிரிவில் சாம்பியன் பட்டத்தை வென்ற வீராங்கனை யார்? நிஷா தாஹியா. ஜப்பான் நாட்டின் புதிய பிரதமராக மீண்டும் தேர்வு செய்யப்பட்டவர் புமியோ கிஷிடோ. மாநிலங்களவையின் புதிய செயலாளராக பொறுப்பேற்றவர் யார்? பிரமோத் சந்திர மோடி. மக்களுக்கான டெலிலா கைபேசி செயலியை அறிமுகப்படுத்தியவர் யார்? கிரண் ரிஜு. விண்வெளிக்கு சென்ற 600வது வீரர் என்ற பெருமையை பெற்ற மத்தியாஸ் மாரர் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? ஜெர்மனி. திரிபுராவின் 1.47 லட்சத்துக்கும் அதிகமான பயனாளிகளுக்கு பிரதமரின் ஊரக வீட்டு வசதி திட்டத்தின் 1வது தவணையை பரிமாற்றம் செய்தவர் யார்? சரியான விடை பிரதமர் நரேந்திர மோடி. 2020ஆம் ஆண்டு அதிக விபத்து உயிரிழப்புகளில் எந்த நகரம் முதலிடம் பிடித்தது? பெங்களூரு. அமலாக்கத்துறை சிபிஐ இயக்குநர்களின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள் வரை நீட்டிக்கும் அவசர சட்டத்திற்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் ஒப்புதல் அளித்தார்? 5 ஆண்டுகள். எந்த நாட்டிலிருந்து 5.5 பில்லியன் டாலர் மதிப்பில் S-400 ஏவுகணைகள் வாங்க இந்தியா ஒப்பந்தம் மேற்கொண்டது? ரஷ்யா. உத்தரப்பிரதேச பாதுகாப்பு தொழில் வலைத்தளத்தில் முதல் தனியார் உற்பத்தி வசதியை லக்னோவில் திறந்து வைத்தவர் யார்? ராஜ்நாத் சிங். போர்ஸ் இன் ஸ்டேட் கிராஃப்ட் என்ற புத்தகத்தை வெளியிட்டவர் அஜய் குமார். அதாவது போர்ஸ் இன் ஸ்டேட் கிராஃப்ட் என்ற புத்தகத்தை தேசிய பாதுகாப்பு கல்லூரியின் கமாண்டட் ஏர் மார்ஷல் திப்தேந்து சௌத்ரி மற்றும் தேசிய பாதுகாப்பு கல்லூரியின் தலைவர் ஏர் வைஸ் மார்ஷல் டாக்டர் அர்ஜுன் சுப்பிரமணியன் ஆகியோர் எழுதியுள்ளனர். 2022ஆம் ஆண்டு கால்பந்து உலகக்கோப்பைக்கு தகுதி பெற்ற முதல் தென்னமெரிக்க அணி என்ற பெருமையை பெற்ற நாடு எது? பிரேசில். எந்த நாட்டு நீதிமன்றம் அமெரிக்க செய்தியாளர் டேனி பென்ஸ்டருக்கு 11 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது? மியான்மர். உத்தரப்பிரதேச மாநிலம் கோண்டா நகரில் நடைபெற்ற தேசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் 59 கிலோ எடை பிரிவில் சாம்பியன் பட்டத்தை வென்ற வீராங்கனை யார்? இதுக்கு சரியான விடை 118க்கு சி, சரிதா. ஒவ்வொரு ஆண்டும் உலக நீரிழிவு தினம் நவம்பர் 14ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. 2022ஆம் ஆண்டுக்கான காமன்வெல்த் போட்டிகள் இங்கிலாந்து நாட்டில் நடைபெற உள்ளது. இங்கிலாந்தின் ஃபர்மிங்காமில் 2022இல் நடைபெற உள்ளது. இந்த காமன்வெல்த் போட்டியில் T20 மகளிர் கிரிக்கெட் போட்டி இடம்பெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. மகளிர் கிரிக்கெட் போட்டியில் மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா விருது பெற்ற முதல் வீராங்கனை என்ற சிறப்பை மித்தாலி ராஜ் அவர்கள் பெற்றார். கால்பந்து விளையாட்டில் மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா விருது பெற்ற முதல் வீரர் என்ற சிறப்பை சுனில் சேத்ரி அவர்கள் பெற்றார். நாட்டிலேயே முதல் உணவு அருங்காட்சியகம் தஞ்சாவூரில் திறக்கப்பட்டது. ராஞ்சியில் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பழங்குடியின விடுதலை போராட்ட வீரர் பிர்சா முண்டாவின் நினைவு அருங்காட்சியகத்தை திறந்து வைத்தவர் பிரதமர் நரேந்திர மோடி. திருப்பதியில் 29வது தெற்கு மண்டல கவுன்சில் கூட்டம் அமித்ஷா தலைமையில் நடைபெற்றது. திருப்பதியில் 29வது தெற்கு மண்டல கவுன்சில் கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் சார்பில் பங்கேற்றவர் பொன்முடி. கோயிங் வைரல் மேக்கிங் ஆஃப் கோவேக்சின் த இன்சைட் ஸ்டோரி என்ற புத்தகத்தை எழுதியவர் பலராம் பார்கவா.
ஐநா சட்ட ஆணையத்தின் உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டுள்ள இந்தியர் பிமல் பட்டேல். அரசு பள்ளிகளுக்கு முதல் முறையாக மெய்நிகர் முறையில் மெகா புத்தக கண்காட்சி எங்கு தொடங்கப்பட்டது? டெல்லி. 2021 ஆண்டுக்கான 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் சாம்பியன் பட்டத்தை ஆஸ்திரேலிய அணி வென்றது. 2021 ஆண்டுக்கான 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் தொடர் நாயகன் விருது டேவிட் வார்னர் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. சர்வதேச 20 ஓவர் கிரிக்கெட்டில் 2000 ரன்களை கடந்த மூன்றாவது நியூசிலாந்து வீரர் என்ற சிறப்பை பெற்றவர் கேன் வில்லியம்சன். இந்தூரில் நடைபெற்ற ITF டென்னிஸ் ஒற்றையர் பிரிவில் மணி சுரேஷ்குமார் சாம்பியன் பட்டத்தை வென்றார். 2021 ஆண்டுக்கான ICC-யின் ஹால் ஆஃப் ஃபேம் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்ட இலங்கை வீரர் மகேலா ஜெயவர்தனே. அதே மாதிரி தென்னாப்பிரிக்க வீரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷான் பொல்லாக். இங்கிலாந்து வீரரான்னு பார்த்தீங்கன்னா ஜானெட் பிரிட்டின். அடுத்து உத்தரப்பிரதேசம் கோண்டா நகரில் நடைபெற்ற தேசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் ஆண்களுக்கான 74 கிலோ இடைப்பிரிவில் சாம்பியன் பட்டத்தை வென்ற வீரர் யார்? பிரித்தம். அதே மாதிரி 79 கிலோ இடைப்பிரிவில் வந்து சாம்பியன் பட்டத்தை வென்ற வீரர் கௌரவ் பாலியன். லெஜண்ட்ஸ் லீக் கிரிக்கெட் எனப்படும் LLC போட்டியின் புதிய ஆணையராக நியமிக்கப்பட்டவர் ரவி சாஸ்திரி. இந்தியாவிலேயே முதல் முறையாக தஞ்சையில் அமைக்கப்பட்டுள்ள உணவு அருங்காட்சியகத்தை காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தவர் பியூஷ் கோயல். தில்லியில் உள்ள பாதுகாப்பு கல்வி மற்றும் ஆய்வு நிறுவனத்துக்கு மனோகர் பாரிக்கர் பெயர் சூட்டப்பட்டது. உத்தரப்பிரதேச மாநிலம் சுல்தான்பூரி மாவட்டத்தின் கார்வால் கேரியில் பூர்வாஞ்சல் விரைவுச்சாலையை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார். ஒவ்வொரு ஆண்டும் தேசிய பத்திரிகை தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? சரியான விடை நவம்பர் 16. ஒவ்வொரு ஆண்டும் பழங்குடியினர் பெருமை தினம் எப்போது கடைபிடிக்கப்படும் என பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்தார். சரியான விடை நவம்பர் 15. எந்த மாநில சட்டசபையில் எல்லை பாதுகாப்பு படையின் அதிகார வரம்பு நீட்டிப்பிற்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது? மேற்கு வங்காளம். மெக்கின்சி அன்கோ நிறுவனம் வெளியிட்ட உலக பணக்காரர்கள் பட்டியலில் சீனா முதலிடம் பிடித்தது. அமெரிக்கா நாட்டுக்கான பாகிஸ்தானின் புதிய தூதராக நியமனம் செய்யப்பட்டவர் மசூத் கான். தமிழ்நாடு சிமெண்ட் கழகம் லிமிடெட் சார்பில் தயாரிக்கப்பட்டுள்ள வலிமை சிமெண்டை அறிமுகப்படுத்தியவர் MK Stalin. தமிழ்நாடு மாநில போக்குவரத்து துறையின் புதிய ஆணையராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? S. நடராஜன். எந்த நாட்டிற்கு 5 கோடி கோவேக்ஸ் தடுப்பூசிகளை ஏற்றுமதி செய்வதற்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியது? இந்தோனேஷியா. அதாவது அமெரிக்காவின் நோவோவாக்ஸ் நிறுவனத்தின் தயாரிப்பான நோவோவாக்ஸ் தடுப்பூசியை உற்பத்தி செய்வதற்கான ஒப்பந்தத்தையும் சீரம் நிறுவனம் பெற்று தடுப்பூசிகளை உற்பத்தி செய்துள்ளது. கொரோனா தடுப்பூசிகளை கோவாக்ஸ் என்கிற பெயரில் இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்ய சீரம் நிறுவனம் முடிவு செய்தது குறிப்பிடத்தக்கது. சென்னையின் FC அணியின் புதிய கேப்டனாக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் யார்? அனிருத் தபா. 2021 பிரேசில் கிராண்ட் ப்ரீ ஃபார்முலா 1 கார் பந்தயத்தில் சாம்பியன் பட்டத்தை வென்ற வீரர் யார்? சரியான விடை லீவிஸ் ஹாமில்டன். லாவ்ரென்சியாமி ஹாக்கி விளையாட்டுடன் தொடர்புடையவர். எந்த நாட்டிடமிருந்து பலதரப்பட்ட பயன்பாடுகளை கொண்ட 30 தாக்குதல் ரக ட்ரோன்களை 22,000 கோடி ரூபாய் மதிப்பில் இந்தியா வாங்க உள்ளது? அமெரிக்கா. மேற்கு வங்காளத்தில் வீடுகளுக்கே சென்று ரேஷன் பொருட்களை விநியோகிக்கும் துரை ரேஷன் என்ற திட்டத்தை அந்த மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அவர்கள் தொடங்கி வைத்தார். மேகாலய உயர்நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக நியமனம் செய்யப்பட்டவர் சஞ்சீப் பானர்ஜி. சென்னை உயர்நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக நியமனம் செய்யப்பட்டவர் முனீஸ்வர்நாத் பண்டாரி. லக்கிம்பூர் கேரி வன்முறை குறித்து சிறப்பு புலனாய்வு குழுவின் விசாரணையை தினசரி அடிப்படையில் கண்காணிக்க உச்சநீதிமன்றம் நியமித்துள்ள ஓய்வு பெற்ற நீதிபதி யார்? ராகேஷ்குமார் ஜெயின். ஆகசா ஏர் நிறுவனம் பிரபல விமான தயாரிப்பு நிறுவனமான போயிங்கிடமிருந்து புதிதாக 72 விமானங்கள் அதாவது போயிங் 737 மேக்ஸ் ரக விமானங்களை வாங்க உள்ளது. ICC ஆண்கள் கிரிக்கெட் கமிட்டியின் புதிய தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? சௌரவ் கங்குலி. 82வது அகில இந்திய சபாநாயகர்கள் மாநாட்டின் தொடக்க அமர்வில் காணொலி மூலம் உரையாற்றியவர் யார்?
நரேந்திர மோடி. 40வது இந்திய சர்வதேச வர்த்தக கண்காட்சியில் 2021 எம்எஸ்எம்இ அரங்கை தொடங்கி வைத்தவர் யார்? நாராயண் ராணே. அகர்தலா நகரில் நகர்ப்புற சேவைகளை மேம்படுத்த எத்தனை மில்லியன் டாலர் கடன் ஒப்பந்தத்தில் இந்திய ஆசிய வளர்ச்சி வங்கி கையெழுத்திட்டது? 61 மில்லியன் டாலர். தமிழ்நாடு விவசாய நிலங்களில் நீடித்த பசுமை போர்வைக்கான இயக்கம் என்ற இலவசமான மரக்கன்றுகள் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார். 2021 அச்சோ என்ற தலைப்பில் பதிவேற்றிய குரங்கின் புகைப்படத்திற்காக நகைச்சுவை வனவிலங்கு புகைப்பட விருது வென்ற கென் ஜென்சன் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? இதுக்கு சரியான விடை இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த புகைப்பட கலைஞர். அதாவது இந்த புகைப்படம் வந்து சீனாவின் யுனான் மாகாணத்தில் எடுக்கப்பட்ட கோல்டன் சில்க் என குரங்கின் புகைப்படமாகும். அடுத்தது ஃபார்முலா ஒன் கார் பந்தயத்தில் பங்கேற்கும் முதல் சீன வீரர் என்ற பெருமையை பெற்றவர் ஹியான் யூ சோ. ஸ்புட்னிக் 1 செயற்கைக்கோள் ரஷ்ய நாட்டுக்கு சொந்தமானது. ரிஷப் யாதவ் வில்வித்தை விளையாட்டுடன் தொடர்புடையவர். மருந்து துறையின் முதல் உலகளாவிய புதுமைகள் உச்சி மாநாட்டை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். எந்த நாட்டில் பெர்தசௌரா லியோபோல்டினோ என்ற புதிய வகை டைனோசரின் புதை படிவங்கள் கண்டெடுக்கப்பட்டது? இதுக்கு சரியான விடை பிரேசில். லலித் கலா அகாடமியில் ஒரு வார கால பாரத மாதா மற்றும் பாரதத்தின் நாயகன் கண்காட்சியை தொடங்கி வைத்தவர் யார்? மீனாட்சி லேகி. இதுல வந்து பாத்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர், சர்தார் வல்லபாய் படேல், ஏபிஜே அப்துல் கலாம் மற்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் புகைப்படங்கள் இந்த காட்சியில் இடம்பெற்றன. 2021 ஆசிய சாம்பியன்ஸ் கோப்பை ஹாக்கி போட்டிக்கான இந்திய பெண்கள் அணிக்கு கேப்டனாக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? சவிதா புனியா. 22வது ஆசிய வில்வித்தை போட்டியில் இந்தியா எத்தனை பதக்கங்களை வென்றது? 7 பதக்கங்கள். 22வது ஆசிய வில்வித்தை போட்டியில் பதக்கப்பட்டியலில் எந்த நாடு முதலிடம் பிடித்தது? தென்கொரியா. 22வது ஆசிய வில்வித்தை சாம்பியன்ஷிப் போட்டிகள் எங்கு நடைபெற்றது? டாக்கா. உத்தரப்பிரதேச மாநிலம் ஜான்சியில் நடைபெற்ற ராஷ்டிர ரக்ஷா சம்பர்மன் பரு நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டவர் யார்? ராம்நாத் கோவிந்த். மன்னிக்கவும், 176 பிரதமர் நரேந்திர மோடி. லஞ்ச ஊழலுக்கு எதிரான ட்ரேஸ் என்ற அமைப்பு வெளியிட்ட பட்டியலில் 2021 தொழில் செய்வதற்கு லஞ்சம் மலிந்த நாடுகளில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்தது? இதுக்கு சரியான விடை 82வது. எந்த நாட்டில் டிரைவர் இல்லாமல் தானாக இயங்கும் அதிவேக புல்லட் ரயிலான ஷிங்கன் சென் ரயிலின் சோதனை ஓட்டம் நடைபெற்றது? ஜப்பான். 12 ரயில் பெட்டிகளுடன் மணிக்கு 62 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த ரயில் இயக்கப்பட்டது. எந்த நாடு 2021 உலகிலேயே வெளிநாடுகளில் இருந்து அதிகம் பணம் அனுப்பப்படும் நாடாக திகழ்வதாக உலக வங்கி தெரிவித்தது? இந்தியா. தெற்காசிய கூடைப்பந்து சாம்பியன்ஷிப் போட்டியில் எந்த அணி 6வது முறையாக சாம்பியன் பட்டத்தை வென்றது? இந்தியா. பெண்கள் பிக்பாஸ் கிரிக்கெட்டில் சதமடித்த முதல் இந்தியர் என்ற சிறப்பை ஸ்மிருதி மந்தனா அவர்கள் பெற்றார். ஜோதி சுரேகா வெண்ணம் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? வில்வித்தை. ஒவ்வொரு ஆண்டும் உலக மரபு வாரம் நவம்பர் 19 முதல் நவம்பர் 25 வரை கடைபிடிக்கப்படுகிறது. 2021 உலக பெண்கள் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டத்தை வென்ற வீராங்கனை கார்வின் முகுருஜா. ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச ஆண்கள் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? இதுக்கு சரியான விடை நவம்பர் 19. இந்திய விளையாட்டு ஆணையத்தின் பெயரிலான முதலாவது விருதுகளை 246 விளையாட்டு வீரர்கள் மற்றும் பயிற்சியாளர்களுக்கு அனுராக் தாகூர் அவர்கள் வழங்கினார். இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனம் வடிவமைத்து தயாரித்துள்ள இலகு ரக ஹெலிகாப்டரை இந்திய விமானப்படைக்கு வழங்கியவர் யார்? பிரதமர் நரேந்திர மோடி. 2021 தூய்மையான நகரத்திற்கான விருதை இந்தூர் நகரம் வென்றது. இது வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து 5வது முறையாக வென்றது குறிப்பிடத்தக்கது.
वाटर प्लस नगर अंगीकार इंदूर नगर पाती वसिम नगर तूमान पटी तूम नगर पटी महाराष्ट्रावின் விடாநகர் முதலிடத்தில் அடுத்தடுத்த இடங்களில் லோனாவாலா மற்றும் சஸ்வத் ஆகியன இடம்பெற்றன. 100 உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் கீழ் உள்ள மாநிலங்களில் தூய்மை பட்டியலில் ஜார்க்கண்ட் முதலிடத்திலும் ஹரியானா கோவாவும் அடுத்தடுத்த இடங்களில் உள்ளன. 100 உள்ளாட்சி அமைப்புகளுக்கு மேல் உள்ள மாநிலங்களில் சத்தீஸ்கர் முதலிடத்திலும் மகாராஷ்டிரா இரண்டாவது இடத்திலும் மத்திய பிரதேசம் மூன்றாவது இடத்திலும் உள்ளன. சென்னை மாநகராட்சிக்கு மாநில தலைநகரங்களில் சிறந்த முன்னோடி முயற்சி நகரத்திற்கான விருது வழங்கப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் வைத்தீஸ்வரன் கோவில் பேரூராட்சிக்கு 25,000 குறைவான மக்கள் தொகை பிரிவில் தென்னிந்தியாவின் சிறந்த தனித்திறன் செயல்பாடு நகரம் என்ற விருது வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அடுத்து ஸ்வஸ் சர்வேக்ஷன் என்ற தூய்மையான நகரங்களுக்கான விருது வழங்கும் திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி 2016 ஆண்டு அறிமுகப்படுத்தினார். ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச குழந்தைகள் தினம் நவம்பர் 20 தேதி கொண்டாடப்படுகிறது. எந்த நாடு காபின் 1103 என்ற புதிய ஆப்டிகல் ரிமோட் சென்சிங் செயற்கைக்கோளை லாங் மார்ச் 4B கேரியர் ராக்கெட் மூலம் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியது? சீனா. சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் புதிய துணைவேந்தராக நியமனம் செய்யப்பட்டவர் RM கதிரேசன். கடத்தப்பட்ட குழந்தைகளை கண்டறிய மரபணு தேடல் மென்பொருளை தொடங்கி வைத்தவர் முதலமைச்சர் MK ஸ்டாலின். தமிழ்நாடு மாநில குழந்தைகளுக்கான கொள்கை 2021 வெளியிட்டவர் யார்? இதுக்கு சரியான விடை முதலமைச்சர் MK ஸ்டாலின். ஜான்சியில் 600 மெகாவாட் மின் உற்பத்தி திறன் கொண்ட அல்ட்ரா மெகா சோலார் பவர் பார்க் நிறுவனத்துக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அடிக்கல் நாட்டினார். அதாவது வந்து பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலம் ஜான்சியில் ₹3,425 கோடி மதிப்பீட்டில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 19 நவம்பர் 2021 தொடங்கி வைத்தார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பாதுகாப்பு தளவாட தொழில் பாதையில் ₹400 கோடி மதிப்பிலான திட்டத்துக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அடிக்கல் நாட்டினார். ஜான்சியில் அடல் ஏக்தா பார்க் என்ற பூங்காவை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார். அடுத்து செயற்கைக்கோள்களை தாக்கி அளிக்க வல்ல ஏவுகணையை ரஷ்யா வெற்றிகரமாக சோதித்தது. ஒவ்வொரு ஆண்டும் உலக மீனவர் தினம் நவம்பர் 21 கொண்டாடப்படுகிறது. 52வது இந்திய சர்வதேச திரைப்பட விழாவில் சத்யஜித்ரே வாழ்நாள் சாதனையாளர் விருது பெற்ற இயக்குனர் இஸ்த்வான் ஷாபோர் ஹங்கேரி நாட்டைச் சேர்ந்தவர். அதே மாதிரி 52வது இந்திய சர்வதேச திரைப்பட விழாவின் தொடக்க விழாவில் ஹாலிவுட் இயக்குனர் மார்டின் ஸ்கார்சோசுக்கும் சத்யஜித்ரே வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அடுத்தது INS விசாகப்பட்டினம் என்ற போர்க்கப்பலை நாட்டுக்கு அர்ப்பணித்தவர் ராஜ்நாத் சிங் அவர்கள். 2021 இந்திய திரைப்பட ஆளுமை விருது பிரபல அதாவது ஆளுமை விருது பெற்ற நடிகை ஹேமா மாலினி. 2021 இந்திய திரைப்பட ஆளுமை விருது பெற்ற பாடலாசிரியர் பிரசூன் ஜோஷி. சென்னை உயர்நீதிமன்றத்தின் புதிய பொறுப்பு தலைமை நீதிபதியாக முனீஸ்வர்நாத் பண்டாரி அவர்கள் பொறுப்பேற்றார். எந்த மாநில அரசு விவசாயிகள் ஸ்மார்ட் போன் வாங்க ₹1,500 நிதியுதவி வழங்கப்படும் என அறிவித்தது? குஜராத். முற்றிலும் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட INS விசாகப்பட்டினம் போர்க்கப்பலின் எடை என்ன? 7,400 டன். INS விசாகப்பட்டினம் போர்க்கப்பலின் நீளம் 163 மீட்டர், அதனுடைய அகலம் 17 மீட்டர். எக்ஸக்தி 2021 என்ற கூட்டு ராணுவ பயிற்சி எந்த இரு நாடுகளுடன் தொடர்புடையது? இந்தியா மற்றும் பிரான்ஸ். 2021 இந்தியாவின் சிறந்த கடல்சார் மாநிலமாக ஆந்திர பிரதேச மாநிலம் தேர்வு செய்யப்பட்டது. 2021 உள்நாட்டு மீன்வளத்துறையில் சிறந்த மாநிலமாக தெலுங்கானா மாநிலம் தேர்வு செய்யப்பட்டது. 2021 உள்நாட்டு மீன்வளத்துறையில் சிறந்த மாவட்டமாக பாலாகாட் தேர்வு செய்யப்பட்டது. 2021 சிறந்த கடல்சார் மாவட்டமாக பாலோசோர் மாவட்டம் தேர்வு செய்யப்பட்டது. 2021 சிறந்த மலைசார் மற்றும் வடகிழக்கு மாநிலமாக திரிபுராவும் அசாம் மாநிலத்தின் போன்கோகைன் சிறந்த மாவட்டமாகவும் தேர்வு செய்யப்பட்டன. பாகிஸ்தான் போர் விமானத்தை சுட்டு வீழ்த்தியதற்காக இந்திய விமானப்படை குரூப் கேப்டன் அபிநந்தன் வர்தமானுக்கு ராம்நாத் கோவிந்த் அவர்கள் வீர் சக்ரா விருதை வழங்கினார். பாரதிய ஜனதா கட்சியின் புதிய பொதுச் செயலாளராக
நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதுக்கு சரியான விடை வினோத் தாவடே. 3 லட்சத்துக்கும் அதிகமான 10 லட்சத்துக்கும் குறைவான மக்கள் தொகை கொண்ட நகரம் பிரிவில் 2021 ஆம் ஆண்டு குப்பைகள் இல்லாத நகரம் என்ற விருதுக்கு நொய்டா நகரம் தேர்வானது. 2021 ஆம் ஆண்டுக்கான ஏடிபி இறுதி சுற்று எனப்படும் உலக ஆண்கள் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் சாம்பியன் பட்டத்தை வென்ற வீரர் யார்? அலெக்சாண்டர் சுவரேவ். 2021 ஆம் ஆண்டுக்கான சையத் முஷ்டாக் அலி கோப்பை கிரிக்கெட் போட்டியில் சாம்பியன் பட்டத்தை வென்ற அணி எது? தமிழ்நாடு. சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் நிரந்தர தலைமை நிர்வாக அதிகாரியாக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? சரியான விடை ஜியோ அலாதிஸ். உகாண்டாவில் நடைபெற்ற 2021 ஆம் ஆண்டு சர்வதேச பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 16 தங்கப்பதக்கம் உட்பட 47 பதக்கங்களை வென்றது. அடுத்தது 56வது டிஜிபிக்கள் ஐஜிக்கள் மாநாடு எங்கு நடைபெற்றது? லக்னோவில். 2021 கோவையில் முதலீட்டாளர்களின் முதல் முகவரி தமிழ்நாடு என்ற தலைப்பிலான மாநாட்டை துவக்கி வைத்தவர் யார்? முதலமைச்சர் மு க ஸ்டாலின். கோவையில் நடைபெற்ற தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் எத்தனை புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின? இதுக்கு சரியான விடை 59 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள். மணிப்பூரில் ராணி கைதின் லியூ பழங்குடியின விடுதலை போராட்ட வீரர்கள் அருங்காட்சியக கட்டுமான பணிகளை காணொலி முறையில் தொடங்கி வைத்தவர் யார்? அமித்ஷா. கல்வான் பள்ளத்தாக்கில் சீன ராணுவத்துடன் ஏற்பட்ட மோதலில் வீரமான மரணமடைந்த இந்திய ராணுவ வீரர் பழனிக்கு எந்த விருது வழங்கப்பட்டது? சரியான விடை வீர் சக்ரா. கல்வான் தாக்குதலில் வீரமரணம் அடைந்த கர்னல் சந்தோஷ் பாபுவுக்கு எந்த விருது வழங்கப்பட்டது? மகாவீர் சக்ரா. கல்வான் தாக்குதலில் வீரமரணம் அடைந்த ஹவில்தார் நாயக் தீபக் சிங் மற்றும் குருதேஜ் சிங் ஆகியோருக்கு வீர் சக்ரா விருது வழங்கப்பட்டது. கீர்த்தி சக்ரா விருது மறைவுக்கு பின் சேபர் பிரகாஷ் ஜாதவுக்கும் சிஆர்பிஎஃப் துணை தளபதி ஹர்ஷ்பால் சிங் அவர்களுக்கும் வழங்கப்பட்டது. சௌரி சக்ரா விருது 10 பேருக்கும் பரம் விசிஷ்ட் சேவா பதக்கம் 14 பேருக்கும் அதி விசிஷ்ட் சேவா பதக்கம் 26 பேருக்கும் உத்தம் யுத் சேவா விருது 2 பேருக்கும் வழங்கப்பட்டது. இது வந்து இந்த 2021 ஆம் ஆண்டிற்கான இராணுவ வீரர் விருதுகள். உலகின் முதல் மின்சாரம் தானியங்கி கார்கோ கப்பலை எந்த நாடு அறிமுகப்படுத்தியது? நார்வே. நார்வேயின் பிரபல உர தயாரிப்பு நிறுவனமான யாரா இன்டர்நேஷனல் நிறுவனம் உலகின் முதல் மின்சார தானியங்கி சரக்கு கப்பலை அறிமுகம் செய்தது. யாரா பிர்க்லேண்ட் என்று பெயரிடப்பட்டுள்ள 80 மீட்டர் நீளமுள்ள இந்த எலக்ட்ரிக் தானியங்கி சரக்கு கப்பல் தெற்கு நார்வேயின் போர்ஸ்கிரனில் உள்ள உற்பத்தி ஆலையிலிருந்து 14 கிலோமீட்டர் தொலைவில் பிரவிக்கில் உள்ள ஏற்றுமதி துறைமுக முனையம் வரையிலான சரக்கு போக்குவரத்துக்கு பயன்படுத்த உள்ளது. முழுமையாக மின்சாரத்தில் இயங்கும் இந்த கப்பல் இந்த நிறுவனத்தின் 40,000 டீசல் லாரி போக்குவரத்துக்கு மாற்றாக விளங்கும். இதனால் ஆண்டுக்கு 1,000 டன் கார்பன் வெளியேற்றம் குறையும். எவரெஸ்ட் மலையின் அடித்தள முகாமை அடைந்த மிக குறைந்த வயது ஆசிய நபர் என்ற பெருமையை பெற்ற சிறுவன் யார்? இதுக்கு சரியான விடை அத்வித். 2021 ஆம் ஆண்டுக்கான உலக டேபிள் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் போட்டி எந்த நாட்டில் நடைபெறுகிறது? இதுக்கு சரியான விடை அமெரிக்கா. 2022 ஆம் ஆண்டுக்கான உலகக்கோப்பை கால்பந்து போட்டி எந்த நாட்டில் நடைபெற உள்ளது? இதுக்கு சரியான விடை கத்தார். அடுத்து சமீபத்தில் காலமான சுண்டு குவான் எந்த நாட்டைச் சேர்ந்த முன்னாள் அதிபர்? இதுக்கு சரியான விடை தென்கொரியா. அடுத்து 2021 ஆம் ஆண்டுக்கான டாடா ஸ்டீல் செஸ் இந்தியா பிளிட்ஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற லெவோன் ஆரோனியன் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? இதுக்கு சரியான விடை ஆர்மீனியா. அடுத்து சென்னையில் நடைபெற்ற மாநில அளவிலான டேபிள் டென்னிஸ் போட்டியில் ஆண்கள் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்ற வீரர் யார்? ஆனந்தராஜ். சென்னையில் நடைபெற்ற மாநில அளவிலான டேபிள் டென்னிஸ் போட்டியில் பெண்கள் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்ற வீராங்கனை யார்? ஹர்ஷவர்தினி.
இதுல வந்து பிரேயஸ் வந்து 17 மற்றும் 19 உட்பட்டோர் பிரிவில் வந்து வென்றார். ஹன்சினி 13 மற்றும் 17 வயதுக்குட்பட்டோர் பிரிவிலும் இரட்டை சாம்பியன் பட்டத்தை வென்றனர். அடுத்தது பாலா படோசா எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? டென்னிஸ். இந்திய விமானப்படைக்கு எத்தனை கோடி ரூபாய் மதிப்பிலான தகவல் தொழில்நுட்ப தளவாடங்கள் வாங்குவதற்கு ராணுவ அமைச்சகம் ஒப்புதல் அளித்தது? ரூபாய் 2,236 கோடி. எத்தனை கோடி ரூபாய் மதிப்பில் 7.5 லட்சம் AK-203 நவீன துப்பாக்கிகள் தயாரிக்க ராணுவ அமைச்சகம் ஒப்புதல் அளித்தது? சரியான விடை ரூபாய் 5,000 கோடி. உத்தரப்பிரதேசத்தின் ஜீவார் நகரில் எத்தனை கோடி ரூபாய் மதிப்பில் நொய்டா சர்வதேச விமான நிலையம் அமைய உள்ளது? இதுக்கு சரியான விடை ரூபாய் 34,000 கோடி. அடுத்து ஐநாவின் நீடித்த வளர்ச்சிக்கான இலக்குகளை சிறப்பாக செயல்படுத்தும் இந்திய நகரங்களில் முதலிடம் பிடித்தது எது? இதுக்கு சரியான விடை சிம்லா. ஐநாவின் நீடித்த வளர்ச்சிக்கான இலக்குகளை சிறப்பாக செயல்படுத்தும் நகரங்களில் இரண்டாவது இடத்தை பிடித்த நகரம் எது? இதுக்கு சரியான விடை கோவை. இதுல வந்து பாத்தீங்கன்னா முன்னணியில் உள்ள நகரங்கள் சிம்லா முதலிடம், கோவை இரண்டாவது இடம், சண்டிகர் 3, திருவனந்தபுரம் 4, கொச்சி 5, பனாஜி 6, புனே 7, திருச்சி 8, அகமதாபாத் 9, நாகபுரி 10. அடுத்தது கோவையில் நடைபெற்ற தொழில் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் 82 திட்டங்கள் மூலம் எத்தனை கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகள் ஈர்க்கப்பட்டன? இதுக்கு சரியான விடை ரூபாய் 52,549 கோடி. போட்டித் தேர்வு மற்றும் வேலைவாய்ப்புக்கு உதவும் உங்கள் நூலகம் உள்ளங்கையில் என்ற செல்போன் செயலியை தொடங்கி வைத்தவர் யார்? அன்பில் மகேஷ். எந்த நாட்டின் முதல் பெண் பிரதமர் எனும் பெருமையை மக்தலேனா ஆண்டர்சன் பெற்று சாதனை படைத்துள்ளார்? சரியான விடை ஸ்வீடன். அறிவியல் விஞ்ஞானி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் எழுதிய சார்பியல் கோட்பாட்டின் கையெழுத்து பிரதி எத்தனை கோடி ரூபாய்க்கு ஏலம் போனது? ரூபாய் 96.6 கோடி. எந்த மாநிலத்தில் சட்டமேலவை தொடர்ந்து செயல்படும் தீர்மானம் அந்த மாநில சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது? ஆந்திர பிரதேசம். மாம்பழ ஏற்றுமதியை அதிகரிப்பதற்கான வழிமுறைகள் குறித்து ஆராய எந்த இரு நாடுகள் கூட்டாக ஒப்புக்கொண்டுள்ளன? இந்தியா மற்றும் அமெரிக்கா. 2021 ஆண்டுக்கான மகளிர் பிக்பாஸ் போட்டியின் சிறந்த வீராங்கனையாக தேர்வு செய்யப்பட்ட வீராங்கனை யார்? ஹர்மன் பிரீத் கவுர். மகளிர் பிக்பாஸ் போட்டியில் சிறந்த வீராங்கனையாக தேர்வாக முதல் இந்தியர் என்கிற பெருமையை அடைந்த வீராங்கனை யார்? ஹர்மன் பிரீத் கவுர். டேஸ் என்ற பெயரில் சுற்றுலா பயணிகளை இயக்க இந்திய ரயில்வே துறை முடிவு செய்துள்ளது. சரியான விடை பாரத் கௌரவ். இந்தியாவில் உள்ள மாநிலங்களில் அதிக பெண் தொழில் முனைவோரை கொண்ட மாநிலம் எது? இதுக்கு சரியான விடை தமிழ்நாடு. ஜம்முவில் 145 பயனாளிகளுக்கு எத்தனை கோடி ரூபாய்க்கான கடன் அனுமதி கடிதங்களை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வழங்கினார்? 306 கோடி ரூபாய். பாதுகாப்பு துறையில் 2021 ஆண்டுக்கான தீரச் செயல் புரிந்தோருக்கான விருதுகள் மற்றும் சிறப்பாக பணியாற்றியோருக்கான சேவை பதக்கங்களை வழங்கியவர் யார்? ராம்நாத் கோவிந்த். உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டா சர்வதேச விமான நிலையத்திற்கு அடிக்கல் நாட்டியவர் யார்? இதுக்கு சரியான விடை பிரதமர் நரேந்திர மோடி. இந்தியாவில் 5 சர்வதேச விமான நிலையங்களை கொண்ட ஒரே மாநிலமாக எந்த மாநிலம் உருவாகிறது? உத்தரப்பிரதேசம். பேரிடர் மேலாண்மை குறித்த 5வது உலக மாநாட்டை தொடங்கி வைத்தவர் யார்? ராஜ்நாத் சிங். கான்பூரில் சௌத்ரி ஹர்மோகன் சிங் யாதவ் 3வது விழா கொண்டாட்டத்தில் பங்கேற்றவர் யார்? ராம்நாத் கோவிந்த்.
பனிப்பாறைகள் நிறைந்த அண்டார்டிகாவில் முதல் முறையாக தரையிறங்கி சாதனை படைத்த ஏர்பஸ் விமானம் எது? ஏர்பஸ் A340 ரக விமானம். அதாவது ஹைஃபிலை என்ற தனியார் விமான நிறுவனம் தனது ஏர்பஸ் A340 ரக விமானத்தை அண்டார்டிகாவில் தரையிறக்கி இந்த சாதனையை படைத்துள்ளது. முன்னதாக தென்னாப்பிரிக்காவின் கேப்டவுனிலிருந்து புறப்பட்ட இந்த விமானம் 2500 நாட்டிகள் மைல்கள் தூரம் பறந்து அண்டார்டிகாவில் உள்ள உல்ஃப்ஸ் பேங்க் நிறுவனத்தின் சாகச சுற்றுலா முகாமிற்கு தேவையான பொருட்களை கொண்டு சேர்த்தது. அடுத்தது 39வது பிரகதி கலந்துரையாடல் கூட்டம் யாருடைய தலைமையில் நடைபெற்றது? சரியான விடை பிரதமர் நரேந்திர மோடி. ஆரம்ப சுகாதார வசதிகளை வலுப்படுத்த தமிழ்நாடு உட்பட 13 மாநிலங்களுக்கு எத்தனை கோடி ரூபாய் கடனை ஆசிய வளர்ச்சி வங்கி வழங்க உள்ளது? சரியான விடை ரூபாய் 2250 கோடி. அடுத்து பூமிக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய விண்கற்களை அவற்றின் சுற்றுவட்ட பாதையிலிருந்து திசை திருப்புவதற்கான செயற்கைக்கோள் ஒன்றை சோதனை முறையில் எந்த நாடு விண்ணில் செலுத்தியது? இதுக்கு சரியான விடை அமெரிக்கா. ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச பெண்களுக்கு எதிரான வன்முறை ஒழிப்பு தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? சரியான விடை நவம்பர் 25. டெல்லி அரசின் இலவச ஆன்மீக சுற்றுலாவில் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ள தமிழ்நாட்டைச் சேர்ந்த இடம் எது? இதுக்கு சரியான விடை வேளாங்கண்ணி. உலகிலேயே காற்று மாசு அதிகம் உள்ள நகரம் லாகூர். 2021 ஆண்டுக்கான தேசிய ஸ்கீட் துப்பாக்கி சுடுதல் போட்டியில் சாம்பியன் பட்டத்தை வென்ற வீராங்கனை தர்சனா ரத்தோர் எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்? ராஜஸ்தான். கரீம் பென்சிமா எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? கால்பந்து. சர்வதேச காவல்துறை அமைப்பான இன்டர்போலில் ஆசிய நாடுகளின் பிரதிநிதியாக இந்தியாவின் சார்பில் தேர்வு செய்யப்பட்டவர் யார்? பிரவீன் சின்ஹா. இன்டர்போலின் 89வது வருடாந்திர கூட்டம் எங்கு நடைபெற்றது? இதுக்கு சரியான விடை இஸ்தான்புல். டர்க்கியின் தலைநகர் இஸ்தான்புல். இன்டர்போல் அமைப்பின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அகமது நாசர் அல் ரைசி எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? ஐக்கிய அரபு அமீரகம். யுனெஸ்கோ உலக பாரம்பரிய குழுவின் உறுப்பினராக 4 ஆண்டுகளுக்கு ஆசிய பசிபிக் பிராந்தியத்திலிருந்து தேர்வு செய்யப்பட்ட ஒரு நாடு இந்தியா. INS வேளா நீர்மூழ்கி கப்பல் இந்திய கடற்படையில் இணைப்பதற்கான நிகழ்ச்சி எங்கு நடைபெற்றது? இதுக்கு சரியான விடை மும்பை. ப்ராஜெக்ட் 75 திட்டத்தின் கீழ் ஸ்கார்பின் ரக நீர்மூழ்கி கப்பல் வடிவமைப்பில் முற்றிலும் இந்தியாவிலேயே உருவாக்கப்பட்ட 4வது நீர்மூழ்கி கப்பல் எது? இதுக்கு சரியான விடை INS வேளா. எந்த நாட்டை சேர்ந்த நேவல் குரூப் நிறுவனத்துடன் இணைந்து மசகான் டாக் கப்பல் கட்டும் நிறுவனம் வேளா நீர்மூழ்கி கப்பலை உருவாக்கியது? சரியான விடை பிரான்ஸ். ப்ராஜெக்ட் 75 4வது நீர்மூழ்கி கப்பலான INS வேளா யார் முன்னிலையில் இந்திய கடற்படையில் முறைப்படி இணைக்கப்பட்டது? கரம்பீர் சிங். ப்ராஜெக்ட் 75 திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட INS கல்வாரி, INS கண்டேரி, INS கரஞ்ச் ஆகிய 3 நீர்மூழ்கி கப்பல்கள் ஏற்கனவே இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஒவ்வொரு ஆண்டும் இந்திய அரசியலமைப்பு தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? நவம்பர் 26. ஒவ்வொரு ஆண்டும் தேசிய பால் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? சரியான விடை நவம்பர் 26. 2021 ஆண்டில் இந்திய விமான நிலைய உள்கட்டமைப்பு துறையின் செயல்பாட்டு வருவாய் எத்தனை கோடி ரூபாயாக உயரும் என சந்தை மதிப்பீட்டு நிறுவனமான இக்ரா தெரிவித்தது? சரியான விடை ரூபாய் 3250 கோடி. அடுத்து தமிழ்நாடு மாநிலத்தில் 100% முதல் தவணை கரோனா தடுப்பூசி செலுத்திய மாவட்டம் எது?
இதுக்கு சரியான விடை காஞ்சிபுரம். அடுத்த கேள்வி, ஆஸ்திரேலியா டெஸ்ட் கிரிக்கெட் அணியின் புதிய கேப்டனாக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் யார்? இதுக்கு சரியான விடை பேட் கமின்ஸ். துணை கேப்டனாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீவ் ஸ்மித் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். ஆஸ்திரேலிய டெஸ்ட் கிரிக்கெட் அணியின் எத்தனையாவது கேப்டனாக பேட் கமின்ஸ் நியமனம் செய்யப்பட்டுள்ளார்? இதுக்கு சரியான விடை 47வது கேப்டனாக. 64வது தேசிய துப்பாக்கி சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டியில் 50 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் தங்கப்பதக்கம் வென்ற வீரர் யார்? இதுக்கு சரியான விடை சௌரவ் சௌத்ரி. அறிமுக டெஸ்ட் கிரிக்கெட்டில் சதம் அடித்த 16வது இந்திய வீரர் என்ற பெருமையை பெற்றவர் யார்? ஸ்ரேயாஸ் ஐயர். நிதி ஆயோக் வெளியிட்ட 2021 ஆண்டுக்கான தேசிய பலபரிமாண வறுமை குறியீட்டு பட்டியலில் எந்த மாநிலம் முதலிடத்தில் உள்ளது? பீகார். எந்த நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட புதிய வகை கரோனா வைரசுக்கு ஒமிக்ரான் என பெயர் சூட்டப்பட்டது? தென்னாப்பிரிக்கா. 12வது இந்திய உறுப்பு தான தின நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கியவர் யார்? மன்சுக் மாண்டவியா. லேட்ரல் இன்றி மூலம் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுத் துறையில் பெண்களை மேம்படுத்துவதற்கான முதல் வகையான திட்டம் எந்த இரு நாடுகளுக்கிடையே தொடங்கப்பட்டது? சரியான விடை இந்தியா மற்றும் ஜெர்மனி. இந்திய பிரான்ஸ் கூட்டு ராணுவ பேச்சின் 6வது பதிப்பான எக்ஸ் சக்தி 2021 பிரான்சில் எப்போது நிறைவடைந்தது? சரியான விடை 25 நவம்பர் 2021. எந்த மாநிலத்தில் ரூபாய் 225.24 கோடி ரூபாய் மதிப்பிலான குடிநீர் வழங்கல் திட்டங்களை செயல்படுத்த மாநில அளவிலான திட்ட அனுமதி குழு கூட்டத்தில் 26 நவம்பர் 2021 ஒப்புதல் அளிக்கப்பட்டது? சரியான விடை உத்தரகாண்ட். லியான் மின்கல தொழில்நுட்பத்தை ஊக்குவிக்க லியான் மின்கலங்களை உருவாக்குவதற்கான பரிசோதனை கூடம் எங்கு அமைய உள்ளது? பெங்களூரு. மருத்துவத்துறையில் திறம்பட செயல்பட்டதற்காக மா சுப்பிரமணியன் அவர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது எந்த நாட்டு நாடாளுமன்றம் எந்த நாட்டு நாடாளுமன்றத்தில் வழங்கப்பட்டது? பிரிட்டன். உலகிலேயே உடல் உறுப்பு தானம் மற்றும் மாற்று அறுவை சிகிச்சையில் 3வது இடத்தில் உள்ள நாடு எது? இந்தியா. குஷிநகர் விமான நிலையத்திலிருந்து உடானின் பிராந்திய இணைப்பு திட்டத்தின் கீழ் முதல் விமானம் எந்த இரு நகரங்களுக்கு இடையே இயக்கப்பட்டது? சரியான விடை குஷிநகர் டெல்லி. ஹரியானாவில் உள்ள தேசிய மூளை ஆராய்ச்சி மையத்தில் உருவாக்கப்பட்டுள்ள உலகின் முதல் பல்முனை மூளை படமிடல் தரவு மற்றும் பகுப்பாய்வு முறையின் பெயர் என்ன? இதுக்கு சரியான விடை ஸ்வதேஸ். 2021 ஆண்டுக்கான ஆசிய சாம்பியன்ஸ் கோப்பை ஹாக்கி போட்டிகள் எங்கு நடைபெற்றது? டாக்கா. மன்பிரீத் சிங் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? ஹாக்கி. ஒடிசாவில் நடைபெற்ற 2021 ஆண்டு உலகக்கோப்பை ஆடவர் ஜூனியர் ஹாக்கி போட்டியில் எந்த அணி ஒரு போட்டியில் 17 கோல்கள் அடித்து சாதனை படைத்தது? ஸ்பெயின். தோஸ்தி என்ற முத்தரப்பு போர் பயிற்சி எந்த 3 நாடுகளுடன் தொடர்புடையது? இந்தியா, மாலத்தீவுகள் மற்றும் இலங்கை. செக் குடியரசு நாட்டின் புதிய பிரதமராக பொறுப்பேற்றவர் யார்? பீட்டர் பியாலா. புனேவிலிருந்து அயோத்திக்கு செல்லும் ராம பாதை யாத்திரை சிறப்பு ரயிலை தொடங்கி வைத்தவர் யார்? இதுக்கு சரியான விடை ராவ் சாஹேப் தான்வே. 2021 ஆண்டுக்கான தேசிய பலபரிமாண வறுமை குறியீட்டு பட்டியலில் எந்த மாநிலம் கடைசி இடத்தில் உள்ளது? கேரளா. உலகின் மிக உயரமான ரயில்வே மேம்பாலம் எந்த இரு நகரங்களுக்கிடையே அமைய உள்ளது? இம்பால் மற்றும் ஜிராபம். ஒவ்வொரு ஆண்டும் தேசிய உடல் உறுப்பு தான தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? சரியான விடை நவம்பர் 27. காங்தாங் கிராமம் எந்த மாநிலத்தில் உள்ளது? மேகாலயா. நோனி பள்ளத்தாக்கு எந்த மாநிலத்தில் உள்ளது? இதுக்கு சரியான விடை மணிப்பூர். அருணாச்சல பிரதேச மாநில பொன்விழாவிற்கான விளம்பர தூதராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதுக்கு சரியான விடை சஞ்சய் தத்.
அறிமுக டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதல் இன்னிங்ஸில் சதம் மற்றும் இரண்டாவது இன்னிங்ஸில் அரை சதம் அடித்த முதல் இந்தியர் என்ற பெருமையை பெற்றவர் யார்? ஸ்ரேயாஸ் ஐயர். திருச்சியில் உள்ள தேசிய தொழில்நுட்ப கழகத்தின் பொறுப்பு இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? ஜி கண்ணபிரான். ரக்ஷன் பெனி டெமாட் எந்த துறையுடன் தொடர்புடையவர்? சினிமா. 2021 ஆண்டுக்கான இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்ற வீரர் யார்? விக்டர் ஆக்சல்சன். 2021 ஆண்டுக்கான இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் பெண்கள் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்ற வீராங்கனை யார்? இதுக்கு சரியான விடை அன்சே யங். தேசிய துப்பாக்கி சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டி 2021 ஆடவர் பிரிவு 25 மீட்டர் பிஸ்டல் துப்பாக்கி சுடுதல் பிரிவில் தங்கப்பதக்கம் வென்ற வீரர் பவேஸ் செகாவத் எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்? ராஜஸ்தான். எம்என்டிஎஃப் ட்ரோனியர் போர் விமானம் எந்த நாட்டுக்கு சொந்தமானது? இலங்கை. PI-8 போர் விமானம் இந்தியாவுக்கு சொந்தமானது. 52வது சர்வதேச திரைப்பட திருவிழாவில் இந்தியாவில் சினிமா படப்பிடிப்பு நடத்த உகந்த மாநிலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநிலம் எது? இதுக்கு சரியான விடை உத்தரப்பிரதேசம். ட்விட்டர் நிறுவனத்தின் புதிய தலைமை நிர்வாக அதிகாரியாக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? பராக் அகர்வால். 52வது இந்திய சர்வதேச திரைப்பட விழாவில் 2021 திரையுலக ஆளுகை விருது யாருக்கு வழங்கப்பட்டது? இதுக்கு சரியான விடை பிரசூன் ஜோஷி. இந்திய கடற்படையின் புதிய தளபதியாக பதவியேற்றவர் யார்? ஹரிகுமார். ஸ்வீடன் நாட்டின் புதிய பிரதமராக மீண்டும் தேர்வு செய்யப்பட்டவர் யார்? மெக்தலினா ஆண்டர்சன். எந்த நாட்டு கடற்படை சிர்கான் என்ற அதிநவீன ஹைப்பர்சோனிக் ஏவுகணை சோதனையை வெற்றிகரமாக நடத்தியது? ரஷ்யா. தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர் சங்கத்தின் அதாவது பப்பாசி புதிய தலைவராக பொறுப்பேற்றவர் யார்? எஸ் வைரவன். 2021 பேலர் தோர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? லியோனல் மெஸ்ஸி. இதன் மூலம் சிறந்த கால்பந்து வீரருக்கு வழங்கப்படும் விருதான பேலன்தோர் விருதை 7வது முறையாக லியோனல் மெஸ்ஸி அவர்கள் வென்றுள்ளார். டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் அதிக விக்கெட்டுகளை எடுத்த 3வது இந்திய பந்து வீச்சாளர் என்ற பெருமையை பெற்றவர் யார்? ரவிச்சந்திரன் அஸ்வின். 2021 ஏடிபி மனாமா சேலஞ்சர் தொடரில் டென்னிஸ் தொடரில் சாம்பியன் பட்டத்தை வென்ற வீரர் யார்? ராம்குமார் ராமநாதன். மலேசியாவில் நடைபெற்ற 2021 சர்வதேச ஸ்குவாஷ் ஓபன் போட்டியில் தொடரில் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டத்தை வென்ற வீரர் யார்? இதுக்கு சரியான விடை சௌரவ் கோஷல். சென்னை மெட்ரோ ரயில் நிலையங்களில் இருந்து 12 மினி பஸ்கள் சேவையை தொடங்கி வைத்தவர் யார்? முதலமைச்சர் மு க ஸ்டாலின். போதிய வருமானம் இல்லாத 12,959 திருக்கோயில்களில் ஒருகால பூஜை நடைபெறுவதற்கு ஏதுவாக ரூபாய் 129.59 கோடியில் வைப்பு நிதிக்கான காசோலையை வழங்கியவர் மு க ஸ்டாலின் அவர்கள். அடுத்து தமிழ்நாடு மாநிலங்களில் அரசு ஊழியர்களுக்கு அடிப்படை பயிற்சிகளை மாவட்டங்களிலேயே அளிக்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தவர் யார்? இதுக்கு சரியான விடை 324 ஆப்ஷன் டி பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். அடுத்தது 2023 நடைபெறவுள்ள FIH ஆடவர் உலகக்கோப்பை கால்பந்து போட்டிக்கான தொழில்நுட்ப அதிகாரியாக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? சோனியா பத்லா. அடுத்தது கவிதா சரண் எந்த துறையுடன் தொடர்புடையவர்? எழுத்தாளர். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலி வாயிலாக பார்த்தது மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் நவம்பர் 2021. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த காணொலியை உங்க நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த காணொலியை வந்து அதாவது இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் ஏற்கனவே அதாவது இந்த வருடம் ஜனவரியிலிருந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் வரைக்கும்
மன்னிக்கவும் ஜனவரியிலிருந்து தற்போது நவம்பர் வரைக்கும் தொகுத்து வழங்கியிருக்கிறோம் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ். அதே மாதிரி தினந்தோறும் வழங்கக்கூடிய டெய்லி கரண்ட் அஃபேர்ஸும் வழங்கியிருக்கிறோம். இனி வரக்கூடிய தேர்வுகளில் கடந்த ஒரு வருடத்திற்கான நடப்பு நிகழ்வுகளிலிருந்து கேள்விகள் கேட்கப்படும். அதனால் வந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ்க்கான வீடியோக்களையும் அதே மாதிரி மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ்க்கான வீடியோக்களையும் தொடர்ந்து பாருங்கள். நன்றி.